அஜித்துடைய ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்க, ஒன்று கிடையாதுங்க ரெண்டு அப்டேட் கொண்டு வந்திருக்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை படத்தை பற்றியும் அட் த சேம் டைம் AK-61 படத்தை பற்றி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வலிமை பார்த்துடலாம். வலிமை நமக்கு தெரியும், இந்த படம் வந்து February 24 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் கோயிங் டு பி பிளான் இண்டியா மூவி, பிளான் இண்டியா மூவி அப்படின்றதுனால ஸோ இதுக்கான தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் போனி கப்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை படத்தை வெறும் ஹிந்தியில் மட்டும் 1000 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 1000 தியேட்டர்ஸ், எஸ் 1000 தியேட்டர்ஸ், இது வரைக்கும் எந்த ஒரு ஹீரோக்கும் நடக்காத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவருக்கு நடக்க போகுது. அதுவும் ஹிந்தியில் ஒரு தமிழ் மூவி டப் பண்ணி ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுவும் 1000 தியேட்டர்ஸில் அப்படின்னு போது அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அஜித்துடைய ரசிகர்கள் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லணும். இதை தொடர்ந்து AK-61 இருக்கு இல்லையா. ஸோ AK-61 படத்தில் வந்து நமக்கு தெரியும் இந்த மாதிரி March 9 வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அது பெரிய பெரிய செட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இந்த செட் எங்கே போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் வந்து செட் போட்டுருக்காங்க. அதுவும் என்ன செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மவுண்ட் ரோட் செட் இருக்கு இல்லையா, அந்த மவுண்ட் ரோட் செட் வந்து ரொம்பவே கிரியேட்டிவ் வந்து பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க. சென்னையில் எப்படி மவுண்ட் ரோட் இருக்கோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கா. ஸோ இந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சுட்டு கண்டிப்பாக March 9 வந்து ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து படக்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயமே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருந்தது அப்படின்னா அது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.